வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோவை எப்படி சிம்பிளா மேக் பண்ணதை பத்தி பார்ப்போம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்துருங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்ஷார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கொலேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதில் கிரிட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற சிக்ஸ் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஷார்ப்பா சிக்ஸ் போட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டிக்கை காண கொடுத்துருங்க கீழே கேன் செலக்ட் பண்ணுங்க நைன் இன்ட்டு சிக்ஸ்டீன் ரஷ்ஷை கொடுத்துட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதில் இப்போ நான் எந்த லே அவுட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறனோ அந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக எந்தெந்த ஃபோட்டோஸ் எங்கே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கூட அலைட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி மேலே செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதையும் ஒன்சி செக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் மேலே இருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷரேஷனாக ஃபுல்லாக மைனஸ் ஹண்ட்ரடில் கொடுத்துக்கோங்க பக்கம் இருக்க அந்த ஃபோட்டோவுமே மைனஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இப்போ டிக்கை காண கொடுத்துருங்க மேலே இருக்க ரெண்டு ஃபோட்டோ மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும் கீழே இருக்க ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓம் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள் கீழே டியூரேஷன் எத்தனை செகண்டு வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க கீழே பிப்பை இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் செர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வீடியோ அதை லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காண்ட்ரஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்டேஜ் ரேஷனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்ரீஸ் பண்ணி டிக்கை கொடுத்துருங்க இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும் அதில் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப இது பண்ணுவேன்னா லைட்டாக அந்த மாதிரி லிரிக்ஸும் தெரியணும் ஃபோட்டோவும் தெரியணும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக்கைகான கொடுத்துட்டுங்க கீழே பிப்பை ஆனால் செலக்ட் பண்ணுங்கள் வீடியோ கேட்டிகரி செலக்ட் பண்ணுங்கள் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருமே அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள் அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது டிக்கை காண கொடுத்துருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி லிரிக்ஸை வந்து அந்த ஃபோட்டோவும் தெரியணும் அந்த பிளண்ட் ஆப்ஷனை மட்டும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷூவ் ஆகும் இப்போ நீங்கள் கரெக்டாக எல்லாம் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்